ஹை டு ஆல், நான் தான் உங்கள் நம்பிக்கையே பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எஸ்கே இருக்கார்ல, எஸ்கே பற்றி ஒரு சூப்பரான நியூஸ் வந்து பார்க்க போகிறோம். என்ன நியூஸ் பார்க்க போகிறோம் பார்க்கும்போது, நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், லிஃப்ட் படத்தில் வந்து எஸ்கே வந்து ஒரு சாங் பாடியிருக்காரு. கண்டிப்பாக அந்த சாங் எப்படி இருக்கும்னு சொல்லி நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. இன்றைக்கி சாதாரண 5 மணிக்கு வந்து அந்த சாங் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த சாங் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து மைண்டில் ஒரு சில எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு, இந்த சாங் எப்படி எஸ்கே இருக்கும், எஸ்கே எப்படி சாங் பாடிப்பான்னு நினச்சா. நான் அந்த ரீசெண்டாக சாங் இருக்குல்ல, நம்ம எஸ்கே ஒரு சாங் காக்க உருவான சாங்கும் உயிரை கொடுக்க உருவான சாங்கும் சொல்லி அந்த படம் இருக்கல, வருத்தப்பட வாலிபர் சங்க படம், அந்த படத்தில் வந்து எஸ்கே பாடியிருப்பார். மேபி அப்படிதான் வந்து இந்த சாங் இருக்கும் சொல்லி நான் நினச்சேன். அந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்கும் சொல்லி நான் நினச்சிட்டு இருந்தேன். அந்த மாதிரி ஜானலில் பாடியிருப்பார் நினச்சிட்டு இருந்தேன். பட் இந்த சாங் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத லெவலுக்கு வந்து வேறு லெவலாக இருக்குது. இந்த மாதிரி இப்படி தான் இருக்கும்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. பிகாஸ் இல்லை வர ஒரு லைன்ஸ் இருக்குல்ல இந்த லிஃப்ட் படத்தில் நம்ம எஸ்கே பாடியிருக்காருல, அந்த லைன்ஸ் எல்லாமே வந்து வேறு லெவலாக இருக்குங்க. சீரியஸாக வந்து ஒரு லைன்ஸே வந்து செதுக்கியிருக்காங்க, ஒரு ஃபன்னான லைன்ஸாக வந்து அந்த சாங்கில் வந்து வச்சுருக்காங்க. இது எல்லாமே இந்த லைன் எல்லாமே வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுவாங்கள, அவங்க லைஃப்பை பேஸ் பண்ண மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி ரொம்ப ஃபன்னான லைன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இப்போ அந்த அந்த சாங்கில் வந்து வந்த சில முக்கியமான லைன் இருக்குது, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சல, அதை வந்து இப்போ உங்கள்கிட்ட வந்து பாட போகிறேன். பாதி வாழ்க்கை ஃபோனுக்குள்ளே, மீதி வாழ்க்கை லோனுக்குள்ளே, நீ போடுற சீனு ஓவரால், நீ வாங்கி வச்ச இதெல்லாம் இஎம்ஐயில் அப்படி சொல்லி இந்த லைன்ஸ்லாம் வரும். சீரியஸாக வந்து அந்த லைன்ஸே வந்து ரொம்ப ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு, எனக்கே கேட்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த மாதிரி வந்து இந்த சாங்கு ஃபுல்லாக வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க நம்ம எஸ்கே வந்து. கண்டிப்பாக வந்து இந்த சாங்கே வந்து கேட்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அண்ட் இந்த மாதிரி நிறைய பிடிச்ச லைன்ஸாக வந்து அப்படி அந்த பாட்டில் வந்து வச்சுருக்காங்க, கேட்கவே வந்து அந்த லைன்ஸ்லாம் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக செமையாக இருக்குது. எனக்கே நடவடிக்கை இடத்துல இந்த சில சில லைன்ஸ்லாம் ரொம்ப சிரிப்பே வந்துருச்சு, பரவாயில்ல சூப்பராக ஃபன்னாக இருக்குன்னு சொல்லி சிரிப்பு வந்துருச்சு. அண்ட் இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து ஐடியில் நடக்கிற லைஃப்பை வந்து பேஸ் பண்ணி தான் இந்த சாங் வந்து எழுதியிருக்காங்க. ஏன்னா அந்த சாங் வந்து எஸ்கே பண்ணியிருக்காரு, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து எஸ்கே ட்ரை பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக வந்து நம்ம நிறைய பேர் வந்து அப்ரிஷியேட் பண்ணோம். பிகாஸ் ஒரு ரொமான்டிக் சாங் தான் வந்து எஸ்கே ட்ரை பண்ணணும் சொல்லி நிறைய பேர் நம்பிட்டு இருந்தோம். அதையெல்லாம் பிரேக் பண்ணிவிட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ட்ராக் வந்து எஸ்கே பாடி அதை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அந்த சாங் வந்து செம்ம ஒர்க் அவுட் ஆகிருக்கு. கண்டிப்பாக வந்து எஸ்கே வாய்ஸில் வந்து இந்த சாங் வந்து வந்திருக்கு, வேறு லெவலாக இருக்குது, செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள்லாம் கேளுங்க. திங்க் மியூசிக் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. திங்க் மியூசிக் ஒரு அஃபிஷியல் யூடியூப் சேனலில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சாங் இருக்கும். கண்டிப்பாக வந்து நம்ம எஸ்கே வந்து சூப்பராக படிப்பார் சொல்லி நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இந்த நல்ல அப்டேட்டோட நம்ம வீடியோ இப்போ நேரம் வந்தாச்சு. இதே மாதிரி எஸ்கே பற்றி அடுத்த அடுத்த அப்டேட் நம்ம சேனல் வரும், நல்லா தெரிஞ்சுக்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது வரைக்கும் பை டு ஆல்.